வனிதா விஜயகுமாரோட மகன் விஜய் ஸ்ரீஹரி கூடிய சீக்கிரமாகவே தமிழ் படத்தில் அறிமுகமாக இருக்காரு. இந்த படத்தை பிரபல இயக்குனர் ஒருத்தர் தான் தன்னோட மகளையே ஹீரோனியாக்கி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இது பற்றி வனிதாவுமே சமீபத்தில் பேசியிருந்தாங்க. டைரக்டர் பிரபு சாலமன் தான் விஜய் ஸ்ரீஹரியோட முதல் படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவரோட மகளை தான் ஹீரோயினியை அறிமுகம் செஞ்சு முதல் படத்துலேயே ரெண்டு பேரையும் பேரா நடிக்க வைக்க இருக்காரு. இந்த நிலையில் இவங்களோட மகளுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் பாப்புலராக தான் இருக்காங்க. மேலும் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும், ஷூட்டிங்காக சில ட்ரைனிங்காக ஸ்ரீஹரி ஃபாரின்க்கு போயிருக்காராமா. டேரக்டர் பிரபு சாலமன் யாரை ஹீரோவாக இன்ட்ரா கொடுத்தாலும் அவங்க வேறு லெவலில் பாப்புலர் ஆயிடுவாங்க. கொக்கி, மைனா, கும்கி, செம்பி அப்படின்னு சொல்லி பல சக்ஸஸ்ஃபுல்லான படத்தை இவரை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கும்கி படம் மூலயமா எப்படி விக்ரம் பிரபு ஃபேமஸ் ஆனாரோ, அதே போல் ஸ்ரீஹரியை வச்சு கும்கி மாதிரியே புதுசாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் புதுமுகத்தை தேடிட்டு இருந்திருக்காரு. அதே நேரம் தன்னோட பொண்ணை ஹீரோயினியாக அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிறனால புது ஹீரோவை தான் அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில் விஜய் ஸ்ரீஹரியை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் டைரக்ட் பண்ண போகிற படமோ கிட்டத்தட்ட கும்கி படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும், கும்கியில் எப்படி யானை வருதோ அதே போல் இந்த படத்தில் சிங்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சிங்கத்து கூட நிறைய ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ விஜய் ஸ்ரீஹரி சிங்கத்து கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காராமா. ஸோ கூடி சீக்கிரமாகவே படத்தை பற்றின அஃபிஷியல் அப்டேட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே வனிதா விஜயகுமார் பேசியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சீக்கிரமாகவே ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், ஆனால் அது இப்போ என்னால் சொல்ல முடியாது, நீங்களாக டைம் வரும்போது தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ரெண்டு குட் நியூஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்திருக்கு. தன்னோட மகளான ஜோவிகா அண்ட் ராபர்ட் மாஸ்டர் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீஹரியும் புதுசாக ஒரு மூவியில் கமிட் ஆகியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் முன்னாடியே வனிதா விஜயகுமார் ஒரு பிரஸ் மீட்டில் சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.